வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் அதிரசம், தீபாவளி நோம்புனாலே நம்மளுக்கு அதிரசம் தான் ஞாபகத்துக்கு வரும். அதிரசம் இல்லாமல் நோம்பு இல்லை. அதை வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1 கேஜி அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன். 1 கேஜி பச்சரிசி நல்லா கழுவிட்டு நம்ம ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சிடணும். 5 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா ஒரு 2 முறை கழுவி ஒட்டை தண்ணியை வடிச்சிட்டு மிக்சிலேயோ இல்லை மிஷின்லேயோ கொடுத்து கூட நீங்கள் அதிரசத்துக்குன்னு சொல்லி அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைச்சோம்னா நம்மளே நல்லா ரெண்டு முறையாக ஜலிச்சிக்கோங்க. 1 கிலோ பச்சரிசி மாவுக்கு 1/4 கேஜி அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க. ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கும். இந்த வெள்ளத்தை நல்லா பொடியாக தூள் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி விடுங்க. விட்டுட்டு நல்லா லைட்டாக சூடு ஏறி நல்லா கொதி வரும்போது இந்த கட்டியெல்லாம் கரைஞ்சிடும். இந்த ஒரு மாதிரி கொம்பு வச்சு நல்லா கட்டியெல்லாம் கரைச்சி எடுத்துக்கோங்க. ஜல்லிக்கரண்டியோ கொம்போ எதனாலும் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட்டி கரைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஒரு வடிகட்டுறது வச்சு நல்லா வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற ஒரு மண் வெள்ளம் எதனா குச்சி எதனா இருந்தால் கூட எல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. இப்போ பாவு ரொம்ப முக்கியம். நல்லா 5 நிமிஷம் ஆகும் கொதிக்கி பாவு வர்றதுக்கு. மற்ற வேலை எதுவும் பார்க்காம இந்த பாவை கண்டிப்பாக கூடவே இருந்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன தட்டில் தண்ணி வச்சு இந்த மாதிரி பாவை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கம்பி பதம் வர்ற மாதிரி இருக்கும், ஆனால் வராது. தண்ணி வெள்ளம் வந்து தண்ணியில் விட்ட உடனே கரையக்கூடாது, இந்த மாதிரி கரைஞ்சி போயிடக்கூடாது. இந்த மாதிரி எடுத்து பாருங்கள், கம்பி பதம் நல்லா அப்படி வரணும். அந்த வெள்ளத்தை உருண்டை எடுக்கும்போது நம்மளுக்கு கைக்கு எடுக்க வந்துச்சுன்னா அவள் தான் ஓகே தான். ரொம்ப உருண்டையாகவும் வெள்ளம் வந்துடக்கூடாது. பாவு வந்து அதுதான் ரொம்ப, அது வந்து முத்தின பாவம் பதமாயிடும். அந்த ஸ்டேஜில் கீழே இறக்கி வச்சுன்னு நல்லா அந்த கொம்பு மாவு சேர்த்து நம்ம நல்லா கலக்கின்னு வந்துடணும். கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு கொஞ்சம் தண்ணியாக தான் மறுபடியும் மாவு சேர்த்துக்கோங்க. அந்த 1 கேஜி மாவையும் எனக்கு சரியாக போச்சு. இந்த 1/4 கேஜி வெள்ளத்துக்கு கரெக்டாக வந்துச்சு. இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி அந்த கொம்பு அப்படி தூக்கி பிடிக்கும்போது இப்படி நல்லா கீழே ஒழுகணும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா பதம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா ஒரு 3-4 மணி நேரம் விட்டுடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போது நான் இந்த கொம்பு எடுக்கிறேன், எப்படி இருக்குது பாருங்கள். கொம்பு எடுத்தால் வரல இல்லையா, கெட்டி ஆகிடும். இப்போ நம்ம கையாலே நல்லா பிசைஞ்சிட்டு உருட்டி பார்க்கணும். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி நம்ம அவ்வளோதான், நல்லா உருட்டி சப்பாத்தி மாவு எப்படி பசிடுமோ அந்த மாதிரி லைட்டாக இது பண்ணி வச்சுக்கோங்க போதும். ஒரு ஷேப்புக்கு வச்சுட்டு இப்போ நம்ம 2 வாழை இலையை கட் பண்ணிவிட்டு எண்ணெயும் பக்கத்தில் காய வச்சுட்டு பக்கத்துலேயே உட்காந்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு அடி கனமாக இருக்கிற இரும்பு கடாயாக வச்சுக்கோங்க. அப்படின்லாம் அடி ரொம்ப கனமாக இருக்கணும், அதில் தான் வந்து நல்லா அதசம் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா 2 ஜல்லிக்கரண்டி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஓட்டையாக. இந்த மாதிரி 2 உருண்டை எடுத்து ஃபஸ்ட்டு 2 வாழை இலை இந்த ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அது மாதிரி ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ், இதோட பெருசாக வேணாலும் சரி சின்னதாக வேணாலும் சரி அது நம்ம இஷ்டம்தான். நம்ம நல்லா அந்த மாதிரி தட்டிட்டு ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மோட்டாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் மாவு கிள்ளி போட்டு பாருங்கள். எண்ணெய் காஞ்சிட்டு இருந்தால் அது வந்து மேலே வரும். மேலே வந்தவுடனே நம்ம தட்டி வச்சுக்கிற மாவை எடுத்து அதில் போடுங்க. அதிரசம் மாவை எடுத்து ஒன்றொன்றா போட்டுட்டு ஒன்றொன்றா தான் போட்டு எடுக்கணும். பக்கத்தில் ஒரு ஆள் தட்டி எடுக்கலாம், இல்லை நம்ம சிங்கிளாக நம்மளே பண்ணணுன்னாலும் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு சொல்கிறேன். போட்டு ஒரு 2-3 செகண்டில் திருப்பி விட்டிங்கன்னா அது எப்படி வரும். இது ஃபஸ்ட்டுன்றதுனால உங்களுக்கு சரியா தெரியல. நான் இன்னும் 2-3 போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். போட்ட உடனே நம்மளுக்கு உப்பி வந்து நல்லா பூரி மாதிரி வந்துச்சுன்னா அந்த அதிரசம் வந்து ரொம்ப நல்ல பதம், நல்ல பாவை எடுத்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இதை பாருங்கள், இப்போ திருப்பி போட்ட உடனே எப்படி உப்புது பாருங்கள், பூரி மாதிரி உப்புதா. ஆமாம், இதுதான் வந்து ரொம்ப நல்ல கரெக்டான பதம். அதிரசம்னா இப்படி தான் இருக்கும். ஒருத்தர் 3 நாள் வச்சு கூட பண்ணுவாங்க பாவை எடுத்து வச்சுட்டு. நம்ம அப்படி கூட செய்யலாம். நான் வந்து ஒரே நாளில் பண்ணிவிடுவேன் எப்போவுமே, 2-3 நாள் வேணான்னு சொல்லிட்டு. அதனால் நான் இந்த மாதிரி ரேஷியோ யூஸ் பண்ணிக்கிறேன். அவங்க கொஞ்சம் இன்னும் 1 கிலோவுக்கு 1 கிலோ வெள்ளம் போட்டாங்கன்னா 2-3 நாள் வச்சு கூட செய்யலாம். இப்போ பாருங்கள், தனியாக நான் ஒண்டியே எப்படி செய்கிறது, நம்ம ஒருத்தராக இருந்தால் எப்படி செய்யலாம் அதிரசம் அப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். எண்ணெய் வச்சுக்கோங்க, பக்கத்தில் கொஞ்சம் மாவு ரெடியாக வச்சுன்னு உருட்டி 2 தட்டி வச்சுருங்க. ஒன்று போட்டுட்டு அதை எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், இதை எடுத்துட்டு இப்போது ஒன்று போட்டோமா, இந்த இதில் இப்போ இந்த மேலே வர்றதுக்கு கேப்புக்குள்ளவே இன்னொன்று தட்டிக்கணும் நம்ம. இப்போ நம்ம தனியாக செய்கிறோம் இல்லையா, அதனால் இப்போ இந்த தட்டி முடிக்கிறதுக்குள்ளே இது மேலே எழுந்து வந்துடும். இப்போ இதை திருப்பிட்டு
உடனே அதை எடுத்துடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி பக்கத்தில் இன்னொரு ஆள் எக்ஸ்ட்ரா இருந்தாங்கன்னா ஒரு அமுத்துறது அதை அமுத்துறதுனே விற்குது கடையில், அது வாங்கிக்கோங்க. எடுத்த உடனே அதில் போட்டு அமுத்திட்டு இந்த மாதிரி அதை சேர்த்து போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜல்லிக்கண்டியில் அமுத்தினாவே அதுவே போதுமானதாக இருக்கும். இப்போ நான் வந்து கிறிஸ்பியாக எங்கள் வீட்டிலலாம் எள்ளு போட்டு சாப்பிடுவாங்க, நான் வெள்ளை எள்ளு வாங்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், தண்ணி சேர்க்காமல் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து போட்டும் தட்டிக்கலாம். இந்த மாதிரி தட்டிட்டு ரெண்டு பக்கமும் எடுத்து திருப்பி போட்டு தட்டிக்கோங்க. தட்டினீங்கன்னா இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதை கடைசியாக பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்லேயே பண்ணிட்டிங்கன்னா எண்ணெய் எல்லாம் எள்ளு வந்துட்டு இதாகிடும். நம்ம கடைசியாக ஒரு 20 10 நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து செஞ்சுக்கணும். இதுவும் நல்லா உப்பி வரும், கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு எள்ளோட வாசனையாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி பண்ணலாம். அப்புறம் எல்லாம் எள்ளு பக்கத்துலேயே வச்சுன்னு ஒரு நம்ம எலுமிச்சை மலை சைஸ்க்கு மாவு உருட்டிட்டு இது பாருங்கள், இந்த மாதிரி பரட்டிக்கோங்க. அதில் இப்படி ஒரு பரட்டு அப்படி ஒரு பரட்டு ரெண்டு பக்கமும் பரட்டி எடுத்துட்டு இதையும் தட்டிக்கலாம். தட்டிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெயில். இதே மாதிரி சுட்டு எல்லாத்தையும் எடுத்துருங்க அதிரசம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் சுட்டு எடுத்துருங்க. 1 கிலோ அரிசிக்கு 1/4 கேஜி வெல்லம் அப்புறம் 1 லிட்டர் எண்ணெய் இது இருந்தால் போதும். சுட்டு எடுத்துடலாம். கேஸ் வந்து ரொம்ப ஒன்றும் ஆகாது. கேஸ்லேயே செஞ்சிடலாம், அடுப்பில் செய்யணும்னு அவசியமே இல்லை. இதுக்கு ரொம்ப தீ தேவையில்லை. இது பாருங்கள் எல்லாம் சுட்டு எடுத்துட்டு எப்படி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நான் அதிரசத்தை பாரு புட்டு காமிக்கிறேன், 2 நாளைக்கு அப்புறம் புட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 10-15 நாள் வச்சா கூட ஒன்றும் ஆகாது, சூப்பராக இருக்கும், பூ மாதிரி இருக்கும் பாருங்கள். நம்மளோட அதிரசம் எவ்வளோ பூ மாதிரி இருக்குன்னு. தேங்க்யூ.